ராமநாதபுரம் மாவட்டத்தில் மதுபோதையில் நண்பரையே அடித்து கொன்று கடற்கரை மணலில் புதைத்திருக்கிறார்கள் சக நண்பர்கள். 10 மாதங்களுக்கு பிறகு குற்றவாளிகள் சிக்கியது. எப்படி? பத்தொன்பது வயதில் காணாமல் போன கணேஷ்ராஜ் தான் 20 வயதில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 10 மாதங்களுக்கு மேல் துப்பு கிடைக்காத நிலையில் கணேஷ்ராஜின் நண்பர்களை போலீசார் கைது செய்தது எப்படி? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சின்னவன் பிள்ளை தெருவைச் சேர்ந்தவர்கள் மணிராஜ், உஷா தம்பதியர். இவரது மகன் 19 வயதான கணேஷ்ராஜ் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 8 நண்பர்களுடன் வெளியே சென்றவர். அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. நண்பர்கள், உறவினர்கள் அவர் எப்பொழுது செல்லும் இடங்கள் என்று எங்கு தேடியும் கணேஷ்ராஜ் கிடைக்கவில்லை. இதையடுத்து அவரின் பெற்றோர்கள் ராமேஸ்வரம் நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கணேஷ்ராஜ் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் விசாரணை மேற்கொண்டனர். ஆனாலும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் கணேஷ்ராஜ் காணாமல் போன அன்று எங்கிருந்தார் என்று அவரது செல்போன் சிக்னல் டவரை வைத்து போலீசார் விசாரணையை தொடங்கினார். அதில் செல்போன் சிக்னல் கடைசியாக செம்மடம் பகுதியை காட்டியுள்ளது. அத்துடன் கணேஷ்ராஜ் நண்பர்கள் சிலரது எண்ணும் கடைசியாக அதே இடத்தில் இருந்துள்ளதாக தகவல் கிடைத்தது. அதே பகுதியைச் சேர்ந்த கணேஷ்ராஜின் நண்பர்கள் மைக்கேல் அஜித், அஜித் குமார், சேரன் ஆகிய 3 பேரை போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக மது அருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளனர். சம்பவத்தன்று நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் சக நண்பர்களே கணேஷ்ராஜை தலையில் கல்லால் அடித்து கொன்று கடற்கரை மணலில் புதைத்தது தெரிய வந்தது. நேற்று தான் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் கூப்பிட்டு கொஞ்சம் வந்துட்டு போகணும்னு சொன்னாங்க. அதோட போய் பார்த்தா கடைசியில் அவனை இந்த செம்மம்படம் பக்கத்தில் தூண்டி புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்துச்சு. நாலு அக்கிஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அவங்க எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே தான், அவங்கள பெற்றவங்க கூட இருக்கணும் செஞ்சு எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. மைக்கேல், அஜித், அஜித் குமார், சேரன் என்ற 3 பேரை கைது செய்த போலீசார் கொலை வழக்கில் மேலும் தலைமறைவாக உள்ள சதீஷ் என்பவரை தேடி வருகின்றனர். ஃபாலோ பண்ணதுலேயும் அந்த பழையே இறந்து போன அந்த காணாமல் போன முதல்ல காணாமல் போன அந்த சதீஷோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணும்போது இந்த சைட்டு தான் வந்து அவனை சுவிச் ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த கடைசி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு திருப்பி திருப்பி சஸ்பெக்ட் இருந்தாலும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. பட் இந்த கடைசி 1 மந்த்தாக வந்து ரொம்ப சஸ்டெண்டாக எஃபர்ட் போட்டு கவுண்டர் கவுண்டர் கொஸ்டின்ஸ் இன்ட்ரோகேஷன் சஸ்டெண்டாக வச்சதுனால பிரேக் ஆகி 3 அக்யூஸ் வந்து எடுத்தாச்சு. 1 மோர் அக்யூஸ் சதீஷ் இஸ் அப்ஸ்கானிங், ஹி வில் பி செக்யூர்டு இமிடியட்லி. மோட்டிவ் வந்து ட்ரங்கன் ப்ராப்ளம் தான் தெரியுது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த 4 பசங்களும் ஃப்ரெண்ட்ஸு,